வெல்கம் டு அவர் சேனல் மாணவாசிரியர் இந்த உடலில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கல்லூரிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலேக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள் நினைவு உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஓப்பன் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து பள்ளிகள் திறப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்லூரிகள் திறப்பு குறித்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து சொல்லலை ஆனால் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து கல்லூரிகள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க திறப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் விரைவாக கல்லூரிகளை திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரு ஒலி அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க ஸோ அந்த வழக்கை விசாரித்த போது வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கு என்ன பதில் கொடுத்தாங்கன்னா பதினெட்டு வயசு மேற்பட்டவர்களுக்கு அந்த தடுப்பூசி செலுத்துவது குறித்து ஐசிஎம்ஆர் வழிகாடுதல் படி இந்த மாதிரி செலுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ இப்போ ஏற்கனவே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து கல்லூரிகள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி அந்த கல்லூரிகள் திறப்பு குறித்து தமிழக அரசு இந்த மாதிரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏதாவது ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி எப்போது அப்படிங்கிற மாதிரி ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதுக்கு தமிழக அரசு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கு ஆகியோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் தடுப்பூசி செலுத்துவதற்கு திட்டத்தை வகுக்க கோரி நேர்வழி இயக்கம் அறக்கட்டளை நிர்வாக இயக்குனர் கணேஷ்குமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி அது மட்டும் இல்லாமல் ஆதி அமைப்பில் விசாரணைக்கு வந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொது சுகாதாரம் தடுப்பு மருந்துகள் துறை இயக்குனர் செல்வ விநாயகத்தின் பதில் மனுவை தாக்கல் செய்தனர் மனுவில் தமிழக முதல் அதாவது மனுவில் தமிழக முதல்வர் கடந்த மே மாதம் பிறப்பித்த உத்தரவின்படி தொற்று பாதிக்க அதிக வாய்ப்புள்ளதாக அத்தியாவசியமான சேவைகளை மற்றும் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் தொழில் நிறுவன வகைப்படுத்தி அவர்களுக்கு தடுப்பு செலுத்தப்பட்டு வருகிறது முன்னுரிமை அடிப்படையில் பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது உயர்நிலை பள்ளிகளில் படிக்கும் பதினெட்டு வயதுக்கு குறைவான மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்துவது தொடர்பாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் அதாவது ஐசிஎம்ஆர் இது குறித்து எந்த ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கவில்லை அவ்வாறு வழிகாட்டுதல் வழங்கப்படும் போது பள்ளி மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் திட்டம் முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அறிக்கையினை படித்த நீதிபதிகள் இந்த வழக்கில் ஏற்கனவே பல்கலைக்கழக மானிய குழு மனுதாரர் அந்த ஒரு வழக்கு வந்து போட்டிருந்தாரு இந்திய பார் கவுன்சில் தேசிய மருத்துவ ஆணையம் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இந்திய பார்மசி கவுன்சில் ஆகியவற்றை எதிர்மானதாக சேர்க்க மனுதாரர்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை வந்து பார்த்தீங்கன்னா வர பன்னெண்டாம் தேதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க மேபி ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி கல்லூரிகள் தின பொறுத்து ஏதாவது அப்டேட் வந்து